ஏய், வந்த உடனே என்னை கோவப்படுத்திடறானுங்கடா. எங்கடா கடைக்கு வந்த உடனே சீக்கிரமாக கடையை திறக்கலான்னு பார்த்தா கோவப்படுத்தியே பார்த்துக்கிறாங்க. இவனை வேற காணோம். என்னடா நடக்குது நாட்டில்? ஏய், தலைவனுக்கு என் தலைவனுக்கு ஃபைனை போட்டு இருக்கிற தலைவருக்கெல்லாம் துண்டை போட்டு ஆட்டமாக காட்டுறீங்க. இந்த கோவாலை பற்றி உங்களுக்கு தெரியாது. பார்க்குறது தான்டா நான் டீ மாஸ்டரு, கோதாவளை இறங்கினேன் சிலம்ப மாஸ்டரு. இப்போ பாருங்கடா. அம்மாப்பா எங்கே போகிற? டீ கடைக்கு. கோவாலாம் கோமா கொம்பு சுற்றி கோவாலா நல்ல நீ போய் கட்டுக்கோ. இந்த ஆளை யார் கோவப்படுத்தினா? நம்ம தானே கோவப்படுத்துவோம். ஏதோ கொம்பு சுற்றுறோம் நம்ம, போய் பார்ப்போம். தலைவனுக்கு தேவையில்லாம இந்த போக்குவரத்து காவல்துறை வந்து ஃபைனை போட்டிருக்காண்டா. இதுக்கு அவசரமாக ஒரு விஷயமா நாங்கள் கிளம்பும் போது பெல்ட்லாம் போட்டுக்கிதான் பார்த்துட்டா நாங்கள் போக முடியும். அங்கே வேற மெடிக்கல் எமர்ஜென்சி, என்ன நிலைமையில் இருக்காங்களோ தெரியல. அதனால அடிச்சு பிடிச்சின்னு நாங்கள் போகும்போது அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்து போட்டது குத்தமா? கோபாலு, சீட்டு பெல்ட்டுக்கும் இடுப்பில் கட்டுற பெல்ட்டு டிபெண்ட் தெரியல உனக்கு. என்னடா பண்ணுறது? உங்களை தான் கார்னரில் போடக்கூடாது, தூக்கி உள்ளதான் பிடிச்சி போடணும். ஏன் உனக்கு இந்த கோபம்? ஆமாம், அவன் சட்டம் போட்டுருக்கான். நீங்கள் என்ன மகளை பார்க்க போனால் மருமகன் பார்க்கணும்னு சொல்லி கதை விட்டுருக்கீங்க. பாபாலே சொல்லு ஏதாச்சும். ஏடா, அதுக்கு தான் போலீஸ் தான் ஃபைன் போட்டுக்குதுல. இதை பார்த்துட்டு என்ன சும்மா இருக்கும்? இதெல்லாம் வக்கனையாக பேசு, 10 பைசா முஞ்சி. ஆமாம், டீ கடைக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லாத மாதிரி டீஷர்ட்டும் பயங்கரமாக போட்டுக்கிறியாடா, என்னடா கதை? இன்னும் ஒன்ற மாதிரி துவக்கி அமையாக போட முடியும், துவச்சிக்கிறேன் காயில். டேய், இவனுக்கு டைலாக் ஊத்தாவே இப்படிதான்ப்பா. ஏடா விட்டுமா, நம்ம பக்கமே திருப்பி போடுவான். எவன்டா அவன் என் புரட்சி தலைவனுக்கும் அறிஞருக்கும் சால்வை மேலே சால்வை போட்டனே இருக்குது, அதுவும் ஆரஞ்சு கலரில் தான் போடுறானுங்களாண்டா. அப்படியா? ஆமாம், இதாவது பரவாயில்ல. இதே நாளைக்கு எனக்கு செலவு வச்சு ஊருக்குள்ள இந்த மாதிரி போட்டானுங்களா என்ன ஆகுறது? நான் ஒருத்தருக்கு பார்த்தல, நீ சொன்னதுக்கு பசங்க கிடைச்சாங்கன்னு அதில் தலைவருக்கு வச்சா ஒத்துப்பாங்க. உன்ன மாதிரி தலைவருக்கு வச்சா ஒத்துப்பாங்களா? நாள் தாங்குமா சொல்லு. என்னடா இவன் இன்னைக்கு ஓவரா டைலாக் பேசுறான், ஈஸியா மனப்படம் பண்ணிட்டானோ? இவனுக்கு இவ்வளவு பெரிய டைலாக்லாம் நம்ம கொடுக்கவே இல்லையே, அடிக்கடி நம்மளை களவாடிட்டே இருக்கானே. இருந்தாலும் இவனை எப்படியாவது வெறுப்பேத்தி ஆகணும். டேய் கார்த்தி, உனக்கு ஒண்ணு தெரியுமா? சொல்லுங்க. டேய், போன வாரம் எங்க வீட்டுல சிக்கன் 65, மட்டன் குருமா, பிரான் பிரியாணி, ஐயோ சாப்பிட முடியலடா. அந்த அளவுக்கு என் பொண்டாட்டி செஞ்சு போட்டாடா. இப்ப எதுக்கு இது? கொஞ்சம் அதை கொடு. என்னடா கொம்பு வாங்குறான், ஒருவேளை அடிப்பானோ? அது என்ன கல்யாணம் கொஞ்சம் ஓவரா பேசுற? இந்த 90s சாபனா உங்களை சும்மா விடாது. டேய், ஆனா ஒண்ணா இதை ஒண்ணு சொல்லுங்க, நான் ஒண்ணு சொல்றேன் கேளு. கல்யாணம் பண்றது தப்பே இல்லை. சரி, ஆனா கல்யாணம் பண்றது தானே கைத்துல கட்டிட்டு கல்ல கொண்டு போயிட்டு கடல்ல போடுற கதைடா. பார்த்தாலும் கடல்ன்றீங்க, குளம் கொட்டைலாம் சொல்ல மாட்டீங்களா? ஆமா, ரொம்ப முக்கியம் இப்போ குளம் கொட்டை. அதாவது ஒரு உண்மையை சொல்கிறேன், நீ கல்யாண வீட்டுக்கெல்லாம் போயிருக்கல்ல? ஆமாம். லாஸ்ட் நேரத்தில் ஒருத்தர் ஐயர் ஒரு டைலாக் சொல்லுவார், கேள்விப்பட்டியா? சொல்லுவார், ஆனால் தெரியல. அதை நான் சொல்கிறேன். சொல்லு. அதாவது பொண்ணை கூட்டுவாங்க நல்ல நேரம் முடிய போகுது, பொண்ணை கூட்டுவாங்க நல்ல நேரம் முடிய போகுது சொல்லுவார், தெரியுமா? ஆமாம். அதான்டா உண்மை. எப்படி சொல்லிட்டேன்? ஆமாண்டா, இதுக்கு குளம் சொல்கிறான்னு கூட்ட சொன்ன. கடல் ஏன் சொன்னேன்னா, கடலில் தான் ஆழம் கண்டே புரிய முடியாதான், அதனால தான் அதை சொன்னேன். வேணா நீ இறங்கி கண்டுபிடிச்சிக்கோ. கோபாலு, நீங்கள் எப்படி சொல்கிற? ஒரு ஊரில் என்ன பண்ணாங்க தெரியுமா? என்ன பண்ணாங்க? மருமகளுக்கு மாமியார் 101 வகையான சாப்பாடு பரிமாறினாங்க. ஓ ஓ, மல்லிக்கு ஃபேமஸு, இப்போது லேட்டஸ்ட்டாக பரோட்டா மாஸுக்கு ஃபேமஸு. ஓ, அவங்கள சொல்கிறியா? டேய், அது என்ன விஷயம் தெரியுமா உனக்கு? சொல்லு. அப்போ 101 வகை சமைச்சு வச்சுருக்காங்கடா. அதை ஏன் சமைச்சு வச்சுருக்காங்கன்னா, இனிமேல் சமைக்கவே மாட்டோமா அப்படின்னு சொல்லி சிம்பாலிக்காக எடுத்து வச்சுக்கிறாங்க. என்னன்னா,
அவங்களையும் இவங்களையும் ஒன்றா சேர்த்துட்டோன்னு வச்சிக்க நம்ம பாடு திண்டாட்டமாயிடும். அதனால் அவங்க அடித்தாலும் அடி வாங்கிக்கணும், இங்கே வந்து இடியும் வாங்கிக்கணும். அப்போ தான் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும். உனக்கெல்லாம் இது புரியாது, வேணா கல்யாணம் பண்ணி பாரு, அந்த கஷ்டம் புரியும். எப்பா தேவையே இல்லை, நான் முரட்டு சிங்கிளாகவே இருந்துட்டு போகிறேன். டே இந்த கொரோனா வந்ததுல அப்போ என்னெல்லாம் முயற்சி எடுத்தாங்க தெரியுமா தடுக்கிறதுக்கு, ஆனா இந்த மக்கள் தண்டா சரியா கடைபிடிக்கல. ஆனா என் தலைவன் அவன் ஊர்ல ஒருத்தனுக்கு வந்துக்குதுன்னு செய்தி கேட்ட உடனே அவன் அல்லேகாவை பிடிச்சி மல்லேகாவை தூக்கின்னு போய் சைலண்டா கதையை முடிச்சிருக்கிறாங்க. டிஷிகோல்னு யாரு? அதான்டா வெந்து போன அறவை காட்ட மாட்டேன். ஆமா, இங்க எங்க தப்பு பண்ணாலே தண்டனை கொடுக்க மாட்டாங்க. இதுல இது வேறையா? ஆமா, நீ சொல்றதும் கரெக்டு தான். இருந்தாலும் மக்கள் சரியாக கடைபிடிக்கிறீங்களா? மக்கள் சரியாக தான் இருக்காங்க, நானும் சரியாக தான் இருக்கேன். ஆனால் இந்த சினிமாக்காரங்க டே இந்த மாதிரி தண்டனை கொடுத்தா எவனா ஒருத்தன் வெளியே வருவான். கோபாலு, நானே வரமாட்டேன், பொதுமக்களும் வரல, ஆனால் அந்த சினிமாக்காரங்க தான். நீ யாரை சொல்கிறேன்னு எனக்கு சரியாக புரியலடா. அதான் கோபாலு, போலீஸ்னா போலீஸ்னா போயிட்டு கையெழுத்து போட்டு. ஓ, அந்த காமெடி நடிகர். ஆ, இப்போ தான்டா புரியுது ஏன் போனார்னு. போனது போகட்டும், சைலண்டாக இருக்க வேண்டியது தானே. போன இடத்துல நான் மீனை பிடிச்சி ஃபோட்டோவை போட்டு ஸ்டேட்டஸை காமிக்கிறதுக்கு உங்களுக்கு தான் ஆல்ரெடி சினிமா வழியாக பப்ளிசிட்டி இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இன்னொரு பப்ளிசிட்டி தெரியுங்க? பொதுமக்களாக நாம் போயிருந்தா போலீஸ் சுமாந்துருக்குமா? இருக்குமா? ஆ, நம்ம பாக்கில் இதை எடுத்துக்கிட்டு புடுங்கின்னு தானே அனுப்பியிருப்பாங்க. எதை இப்போ மட்டும் என்ன, அவங்களையும் அதே தான் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் திருப்பி கொடுத்தாலும் கொடுப்பாங்கடா. எதை? காரை. அப்படி சொல்லுங்க. ஆமாம், சரி காரு போனால் போட்டோம், இனிமேல் நம்மளுக்கெல்லாம் விமானம் வந்துடுதுரா. என்ன விமானம்? அதான் ஏதோ ஒன்று ரப்பரு ஏதோ ஒன்று சொன்னாங்க. ரபேல்? ஆ, அது ஏதோ என் வாயில் வரல. எப்பா இவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் பார்த்தேன் பேச முடியாது. அந்த விமானம் தான்டா வருதான், மூணு வந்துக்கு தான். இனிமேல் நம்ம பஸ்ஸில் போக தேவையில்ல, ட்ரெயினில் போக தேவையில்ல, பைக்கில் போக தேவையில்ல, ஹெல்மெட் போட தேவையில்ல, அழகாக ஃப்ளைட்டில் பந்தினே எங்களாண்டா. அதனால தான் சரி வந்ததுக்கு ஏதாவது பண்ணணுமே, எலுமிச்சப்பழம் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏன்னா அந்த நாலு எலுமிச்சப்பழம் வச்சுன்னு வச்சுக்கேன், முதல்ல வர வண்டிக்கு எப்பயுமே நம்ம வச்சு சுற்றி. எதுக்கு நாலு? ஆ, எனக்கு மூணு தானே இருக்கும். டேய், ஓட்டிட்டு வர டிரைவருக்கும் சேர்த்து நம்ம சுற்றி போடணும்லடா. அதுக்கு தான்டா சொல்கிறேன், எப்பா இவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் உஷாராக தான் பேசணும். எப்பா அந்த நாலு எலுமிச்சப்பழம் சீக்கிரம் போய் வாங்கிட்டு வந்துடுறேன்டா. எப்பா வீட்டுக்கு போனாவே நிம்மதியாக இருக்க முடியல, என்ன பண்ணுறதுனே புரிய மாட்டுது. கோபால் என்ன வருத்தம்? அதுவாடா, இப்போதான் ஆடி மாதம் ஆரம்பித்து ஆன்லைனில் ஆப் வச்சானுங்க. ஆமாம். சரி, அது இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி பர்ஸை ஒழிச்சு வச்சுட்டேன். சரி, மறைக்க முடியாத டிவியில் நாடகத்தை போட்டானுங்க, அதுவும் என்னால் பண்ண முடியலடா. இவளுங்க கிட்ட இந்த ரிமோட்டை கொடுக்கறதுக்கு ரொம்ப படாத பாடாக இருக்குது. ரொம்ப கஷ்டப்படுறியோ? ஆமாண்டா, இவளுங்க சும்மாவே ஆடுவாளுங்க, இப்போ வேறு அதுக்கு நாடகத்தை பார்த்து அதில் கேள்வி கேட்பாங்களாம் கடைசியில். அந்த கேள்விக்கு உங்கள் பதில் சொன்னால் பரிசு கொடுப்பாங்களாம். எவ்வளோ கொடுக்குறானுங்க யாருக்கு தெரியும்? இதை போட்டுட்டு அவளுங்கிட்டேருந்து ரிமோட்டை வாங்கிறதுக்காட்டியும் நம்ம பாடு பெரும் பாடாகுது. கடைசியில் எத்தனை மணிக்கு தெரியுமா நம்மகிட்ட ரிமோட்டே வருது? 12 மணி கொடுக்குறாங்க. 12 மணி கொடுத்தா நம்ம செய்தியடா பார்க்க முடியும்? தூக்கம் தாண்டா வரும், அதை தாண்டா புலம்பினுக்கிறேன். கோபால் இங்கே வா. ஆமாம், என்ன காத்தி தவிட சைடு வாங்கிடுது? அது ஏன் கேட்குற? நண்பர்களுக்கு வாழ்த்து சொல்ல போனேன். ஆ, அவன் பார்த்தா அடிச்சிட்டான். ஏண்டா நண்பர் வாழ்த்து சொன்னதுக்கு எதுக்குடா அடிக்கிறான்? அன்னைக்கு அவனுக்கு முதலீடு. டேய், அவன் மட்டும் அடிச்சிடக்கூடாதா? அவன் பொண்டாட்டியும் சேர்த்து ஒன்று உதச்சிருக்கணும்டா. போடா முதல்ல. கோபாலு சொல்லதை சொல்லிட்டு போ. அப்பா கடைசியாக எப்பயுமே இந்த டைலாகை மறக்காமல் இவன் சொல்கிறது உண்மைதான் போல. இது இருந்தாலும் நம்ம சொல்லிடலாம். இந்த கோபாலு ஆளே இல்லாத டீ கடை ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, கோபாலையும் சேர்த்து தாங்க சொல்கிறாங்க பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கீழே பெல் பட்டன் தேத்து பாருங்க, அதை டங்குன்னு தட்டிட்டு போயிட்டே இருங்க. பட்டுமா?